Hi and hello friends, Nanda Sanjay, Idan Ungli, NCRT class 10th and 11th in Tamil channel. So, in this video, we will talk about NCRT class 10, Science Chapter 7, Control and Coordination, part 2. So, in this video, we will talk about helpful friends. We will talk about friends. We will talk about friends in the valuable video. That's why we will talk about this video. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பயாலஜி மட்டும் இல்லை நான் இப்பப்பெல்லாம் இந்த சயின்ஸ் வீடியோ போடணும் அது உங்க ஃபோனுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பார்ட் 2ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா பிரெயினை பத்தியும் அதே நேரத்தில் வந்து ஸ்பைனல் கார்ட் பத்தியும் தான் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெயினுக்கு வரலாம் ஸோ நம்ம பிரெயினுடைய ஃபங்க்ஷனும் அதோட டைப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோடைய ப்ரொடெக்ஷனுக்கு வரலாம் ஸோ நீங்க பிரெயினோட ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளாஸ் 10th பொறுத்தவரைக்கும் நீங்க ரெண்டு விஷயத்த நாம வச்சுக்கணும் ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கிரானியம் ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரானியம்னா என்னன்னு பார்க்கலாம் சோ கிரானியம்னா என்ன கேட்டீங்கன்னா இதுதான் வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணிருக்க போன் ஓகேயா சோ இதுதான் நம்ம கிரானியம் சொல்லுவோம் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது கேட்டீங்கன்னா நம்ம இங்கேயாவது மண்டேல வந்து இப்ப அடிபட்டதுன்னா வந்து நம்ம பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்க இந்த கிரானியம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஓகேயா நெக்ஸ்ட் வந்து செகண்டுக்கு வரலாம் அதாவது வந்து இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கு வரலாம் சோ இதோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதாவது சடன் ஷாக் வந்துனா நம்ம பிரெயின் அஃபெக்ட் ஆகாம தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கு சோ இது எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து செரிப்ரம்ங்கிற ஒரு பார்ட் ஆஃப் பிரெயினுக்கும் அதே நேரத்துல வந்து கிரானியம்னு அவங்க கிட்ட சொன்னால சோ அதுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவுல வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளூயிட் இருக்கு ஓகேயா சோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் பத்தி நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பிரெயினோட டைப்புக்கு வரலாம் அந்த பார்ட் பேஸ் பண்ணி டைப்பா பிரிக்கலாம் சோ அப்படி பிரிச்சீங்கன்னா வந்து உங்களால பேசிக்கா 3 டைப்பா பிரிக்க முடியும் அது என்னன்னா கேட்டீங்கன்னா வந்து ஒன்னு ஃபோர் பிரெயின் ரெண்டாவது மிட் பிரெயின் கடைசியா மூணாவது ஹைண்ட் பிரெயின் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர் பிரெயின் பார்க்கலாம் சோ நீங்க இந்த ஃபோர் பிரெயின் எடுத்துட்டீங்கன்னா உங்களால இன்னும் ஃபர்தரா 4 டைப்பா பிரிக்க முடியும் அது என்னன்னா கேட்டீங்கன்னா வந்து ஒன்னு வந்து செரிப்ரம் ஓகே செரிப்ரம் நல்லா நம்ம வச்சுக்கோங்க ஒன்னு செரிப்ரம் ரெண்டாவது வந்து ஆல்ஃபாக்டரி லோபு மூணாவது வந்து தலாமஸ் கடைசியா நாலாவது வந்து ஹைப்போ தலாமஸ் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த செரிப்ரம்க்கு வரலாம் சோ செரிப்ரம் வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின் ஓகே அது மட்டும் இல்லாம செரிப்ரம் எடுத்துட்டீங்கன்னா அதுல மெயினா வந்து ரெண்டு விஷயத்த ரெண்டு ஃபங்க்ஷனை நாம வச்சுக்கணும் சோ என்னன்னா கேட்டீங்கன்னா வந்து ஒன்னு இந்த செரிப்ரம் தான் வந்து உங்களுக்கு சென்சரி சிக்னல்ஸ் தான் வந்து வச்சுக்கும் அதாவது சென்சரி சிக்னல் என்ன கேட்டீங்கன்னா வந்து நம்ம சென்சரி ஆர்கான் வந்து கொடுக்கற மெசேஜஸ் தான் சென்சரி சிக்னல் சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐ எடுத்துக்கலாமே ஐ வந்து நம்ம இமேஜ் வந்து கொடுக்குது இல்ல சோ அதெல்லாம் தான் வந்து நம்ம சென்சரி சிக்னல் சொல்லுவோம் சோ இதெல்லாம் வந்து இந்த செரிப்ரம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ட் கொடுக்கும் ஓகே அதாவது இன்டெலிஜென்ட்னா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எல்லா விஷயமும் இருக்கலாம் ஸோ ரொம்ப நாம்ப வச்சு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அது எப்படி நான் வந்து படிச்சதை நாம்ப வச்சதான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அது நாம்ப வைக்கிறதுக்கான அந்த விஷயம் வந்து என்னன்னா அந்த ஸ்டோரேஜ் வந்து எந்த பிளேஸையும் கேட்டீங்கன்னா அந்த செரிப்ரம் தான் அதை தவிர வந்து இது சில வாலண்டரி ஆக்ஷனுக்குமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் தி இந்த ஃபோர் பிரெயின் பேர்ல அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஆல்ஃபாக்டரி லோப் சோ ஆல்ஃபாக்டரி லோப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நேம்ல ஆல்ஃபாக்டரி அந்த நேம்ல இருக்கிற மாதிரியே வந்து என்னன்னா இந்த ஸ்மெல் எல்லாம் வந்து சென்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆல்ஃபாக்டரிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே என்னன்னா இந்த ஸ்மெல்லுக்கு சம்பந்தப்பட்டதுதான் ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடியா லெசன் டூல வந்து நம்ம ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்னு பார்த்திருந்தோம்ல அது என்ன ஸ்மெல்ல வச்சு இண்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது சோ அந்த மாதிரி ஆல்ஃபாக்டரிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா ஸ்மெல்லுக்கு சம்பந்தப்பட்டது வாசனைக்கு சம்பந்தப்பட்டது சோ ஆல்ஃபாக்டரி லோப்னா உங்களுக்கு இந்த ஸ்மெல்ல சென்ஸ் பண்றதுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தலாமஸ் சோ இந்த தலாமஸோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் சொன்னல செரிப்ரம் வந்து உங்களுக்கு இந்த சென்சரி சிக்னல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஹெல்ப் பண்ணணும் சோ அந்த சென்சரி சிக்னல் இருக்குல்ல சோ அந்த சென்சரி சிக்னல் வந்து செரிப்ரம்க்கு கொடுக்கறதே வந்து இந்த தலாமஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைப்போ தலாமஸ் சோ ஹைப்போ தலாமஸ் தான் கேட்டீங்கன்னா அதோட ஒர்க் என்ன கேட்டீங்கன்னா வந்து நம்மளுடைய பேசிக்கான விஷயத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றது அதாவது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் நம்மளுடைய எமோஷன்ஸ் ஹங்கர் அதாவது பசி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஹைப்போ தலாமஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபோர் பிரெயினை பத்தி ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வந்து மிட் பிரெயின் பண்ணலாம்
சோ நீங்க மிட் பிரைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ஆஃப் தி பிரைனையோ ரைட் ஹெமிஸ்பியர் ஆஃப் தி பிரைனையோ செப்பரேட் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா ரெண்டு. ஒன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி தலாமஸ் வந்து உங்களுக்கு இந்த சென்சரி சிக்னல் செரிப்ரம்க்கு கொடுக்குதோ அதே மாதிரிதான் வந்து உங்களுக்கு இந்த மிட் பிரெயினும் இந்த சென்சரி சிக்னல் வந்து உங்களுக்கு செரிப்ரத்துக்கு கொடுக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மிட் பிரெயின்ங்கிறது நம்ம ஃபேஸ்ல நடக்கிற எல்லா ரெஃப்ளக்ஸ் ஆக்சனுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது ரெஃப்ளக்ஸ் ஆக்சனா என்ன கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். அதாவது பேசிக்கா சொன்னா வந்து ஒரு சடன் ரெஸ்பான்ஸ் தான் வந்து நம்ம ரெஃப்ளக்ஸ் ஆக்சன் சொல்லுவோம். இப்ப நம்ம ஃபேஸ் ரெஃப்ளக்ஸ் ஆக்சன் எடுத்துக்கிட்டோம்னா வந்து இப்ப யாராவது திடீர்னு அடிக்கிறமே வந்தாங்கன்னா நம்மளே அறியாம வந்து நம்ம மூஞ்சி அப்படி நவுறும் இல்லன்னா வந்து திடீர்னு வந்து ஏதாவது பிளாஷ் லைட் வந்து நம்ம கண்ணில் பட்டுதுன்னா நம்ம யோசிக்கவே மாட்டோம் கண்ணை மூடணும்னு. பட் ஆனா தானாவே வந்து நம்ம கண்ணு வந்து டக்குனு மூடிக்கொள்ள. சோ இதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா வந்து இந்த ரிஃப்ளக்ஸ் ஆக்சன் தான். சோ இந்த ஃபேஸ்ல நடக்கிற ரிஃப்ளக்ஸ் ஆக்சன்லாம் வந்து இந்த மிட்ரெயினால கண்ட்ரோல் பண்ணப்படும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டுக்குள்ள அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைண்ட் பிரெயின். சோ நீங்க ஹைண்ட் பிரெயின் எடுத்துட்டீங்கன்னா அது ஃபர்தரா வந்து த்ரீ டைப் ஆஃப் கிளாஸிஃபை ஆகும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து செரி பெல்லம், ரெண்டாவது வந்து பான்ஸ், நெக்ஸ்ட் கடைசியா மூணாவது வந்து என்ன கேட்டீங்கன்னா மெடுலா ஆப்ளிகேட்டா. சோ ஃபர்ஸ்ட் வந்து செரி பெல்லம் குரலா. சோ செரிபெல்லம் எடுத்துட்டீங்கன்னா இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். ஓகே, செரிபிரம்ங்கிறது ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின், நெக்ஸ்ட் செரிபெல்லம்ங்கிறது என்னன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி பிரெயின். ரெண்டுத்துமே போட்டு கலப்பிக்காதீங்க. ஓகே, சோ இந்த செரிபெல்லம் உடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளுடைய பாடி போஸ்டரை வந்து பேலன்ஸ் பண்றது. அதாவது நான் இப்ப ஸ்ட்ரைட்டா நிக்கிறால அதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா இந்த செரிபெல்லம் தான். ஸ்ட்ரைட்டா நடக்கிறானா அதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா இந்த செரிபெல்லம் தான். சோ இந்த மாதிரி நம்ம பாடி வந்து பேலன்ஸ் பண்ற இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் டைப்புக்கு வரலாம். அது என்ன கேட்டீங்கன்னா பான்ஸ். சோ இந்த பான்ஸோட வேலை என்ன கேட்டீங்கன்னா வந்து நம்மளுடைய பிரீத்திங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மெடுலா அப்ளிகேட்டா. இதை நம்ம சிம்பிளா மெடுலான்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன கேட்டீங்கன்னா வந்து இன்வாலன்ட்ரி ஆக்சன் வந்து மெயின்டைன் கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதாவது ஹார்ட் பீட்டு, வாமிட்டிங்கு, ஸ்னீசிங்கு, சோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மெடுலா அப்ளிகேட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இப்ப வந்து உங்களுக்கு இந்த பிரெயினோட ப்ரொடெக்ஷனும் பிரெயினை பத்தி உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்பைனல் கார்டு வரலாம். சோ நீங்க ஸ்பைனல் கார்டு எடுத்துட்டீங்கன்னா வந்து கிளாஸ் டென்த்தை பார்த்தவங்க உங்களுக்கு அவ்வளவு டீட்டெயிலா இருக்காது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பைனல் கார்டுங்கிற ஏரியால தான் வந்து உங்களுக்கு மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் ரெஃப்ளக்ஸ் ஆக்சன் வந்து நடக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பிரெயினை பத்தி ஸ்பைனல் கார்டு பத்தி நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சரி, ஓகே. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்த்து பலத்த தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது போல பல வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல வெள்ளையை கணக்கு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சயின்ஸ் வீடியோ. சோ அது மட்டும் இல்லாம நீங்க இது போல பல வீடியோ பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல வெள்ளையை கணக்கு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பயாலஜி வீடியோ மட்டும் இல்ல நான் எப்பப்பெல்லாம் இந்த சயின்ஸ் வீடியோ போடுறோமோ அது உங்க போனுக்கு உடனுக்குடன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.